பெருமழை பெய்கிறது. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. இன்னும் 7 சென்ற பின்பு பூமியின் மேல் மழை பெய்யும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக பூமியின் மேல் பெருமழை பெய்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்த நாள் இந்த வசனத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளக்கிறது. வானத்தின் மதகுகளும் திறவுண்கிறது. பூர்வ காலத்தின் வருஷங்கள் ராட்சதரின் ஆளுகைகளை ஆதாரமாக வைத்து கணக்கிடப்படவில்லை. அவை முற்பிதாக்களின் காலங்களை வைத்து கணக்கிடப்படுகிறது. பூமியின் ராஜாக்களை விட பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். பூமியின் மேல் மழை பெய்யும் போது நோவாவுக்கு 600 வயதாயிற்று. சாதாரணமாக மனுஷர் வாழும் வயதை விட நோவாவின் வயது மிகவும் அதிகம். நாம் இந்த பூமியில் அதிகமான வருஷங்கள் ஜீவிக்கும் போது இந்த பூமியின் மீது வரும் துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் நாம் அதிகமாய் பார்ப்போம். கர்த்தர் சில சமயங்களில் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கிறார். அவர்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக கர்த்தர் அவர்களை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்துகிறார். ஆதி திருச்சபையின் தலைவர்கள் சாகும் வரையிலும் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்கு மரணம் வந்தபோதுதான் அவர்களுக்கு உபத்திரவங்களிலிருந்து விடுதலை உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் ஜீவிக்கும் காலமெல்லாம் உபத்திரவங்களை அனுபவித்தாலும் அவர்கள் பரலோகத்திலே கர்த்தரோடு கூட இருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். நோவாவும் அவருடனே கூட அவருடைய வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அந்த நாளில் தானே 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்கிறது. மனுஷர் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் மீது பக்தி இல்லாதவர்களும் கர்த்தரை நம்பாதவர்களும் பெருவெள்ளத்திலே அழிந்து போகிறார்கள். அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. இப்போது மறுபடியுமாக ஜலம் பூமியை நிரப்புகிறது. வானத்தின் மதகுகளும் திறவுண்கிறது. ஆகாய விரிவிலே இருக்கிற ஜலமெல்லாம் பூமியின் மீது இறங்கி வருகிறது. பொதுவாக மழை பெய்யும் போது மழை துளியாக பெய்யும். ஆனால் நோவாவின் காலத்திலோ வானத்தின் மதகுகள் திறவுண்கிறது. வானத்திலிருந்து பெருவெள்ளம் பூமியின் மேல் பாய்ந்து வருகிறது. இந்த பூமியின் சரித்திரத்தில் இதுபோன்ற பெருமழை இதுவரையிலும் பெய்ததில்லை. 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்கிறது. இந்த பூமியானது தண்ணீரிலே மூழ்குகிறது. பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களெல்லாம் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தரோ துன்மார்க்கரை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக தாம் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தர் சில சமயங்களில் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை சாபமாக மாற்றுகிறார். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது. சங்கீதம் 69:22. தண்ணீர் எல்லோருக்கும் தேவை. தண்ணீரை போல பிரயோஜனமான பொருள் வேறொன்றும் இல்லை. நமக்கு மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் திறப்பதினாலும் வானத்தின் மதகுகள் திறப்பதினாலும் தண்ணீர் கிடைக்கிறது. ஆனாலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வரும்போது அந்த தண்ணீர் நமக்கு ஆசீர்வாதமாயிராமல் ஆபத்தாயிருக்கும். திரளான தண்ணீர் மனுஷருக்கு ஜீவனை கொடுப்பதற்கு பதிலாக மனுஷருடைய ஜீவனை அழித்து போடும். பாவிகள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிப்பது பாவிகளுக்கு இயலாத காரியம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. பூமியின் மீது மழையை வருவிப்பதற்காக தேவன் வானத்தில் மேகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். இதற்கு முன்பாகவும் பூமியில் மழை பெய்தது. ஆயினும் இந்த மழை பூமியின் மேல் பெய்த பெருமழையாகும்.
லூசிபரின் காலத்திலும் மழை பெய்ததாக சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் 40 நாள் நடைபெற்றிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நோவாவின் ஜலப்பிரளயம், யாக்கோபின் மரணம், பர்வதத்தில் மோசே, பர்வதத்தில் மறுபடியும் மோசே, கானானை வேவு பார்த்த வேவுகாரர்கள், மோசேயின் உபவாசம், எலியா ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் நடந்து போன காலம், எசேக்கியேல் வலது பக்கமாய் ஒருக்கழித்து படுத்த காலம், நினிவேயின் நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவின் உபவாசம், உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்துவின் ஊழிய காலம்.